வணக்கம். இலங்கை நன்றிய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அத்தியாவசிய பொருட்களின் விலை மேலும் அதிகரிக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசாநாயக்க தெரிவிப்பு. கோவிட் அட்டையை கட்டாயமாக்குவது சிறந்த பலனைத்திடம், சுகாதார அமைச்சர் தெரிவிப்பு. காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் விரைவில் சந்திப்பு, அமைச்சர் டாக்டர் தேவானந்தா உறுதி. அரச வங்கி ஊழியர் சங்கத்தினரால் திருகோணமலையில் கவனயீர்ப்பு போராட்டம். மக்களை காப்பாற்ற முடியவில்லை எனில் வெளியேறுங்கள், ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ஷ மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவிற்கு அறிவுறுத்தல். முஸ்லிம் சமூகத்தை வேரோடு அளிக்க முயற்சி, சித்திக் நதீர் குற்றச்சாட்டு. இலங்கையில் கோவிட் நடத்தம் காரணமாக 150,000 பேர் தொழிலை இழந்ததாக தகவல். பிள்ளைகள் மத்தியில் அதிகரிக்கும் கொரோனா தொற்று, விசேட மருத்துவ நிபுணர் தீபால் பெரேரா எச்சரிக்கை. அசாதாரணமான வர்த்தகர்கள் விலைகளை அதிகரிக்க முடியாது, நிதியமைச்சர் தெரிவிப்போம். அரசாங்கம் பொருட்களின் பற்றாக்குறையை பொருட்படுத்தவில்லை, காவிந்த ஜெயவர்தன குற்றச்சாட்டு. எதிர்வரும் நாட்களில் அத்தியாவசிய பொருட்களின் விலை மேலும் அதிகரிக்கும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசாநாயக்கா தெரிவித்துள்ளார். பூண்டுலோயா பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இந்நிலை மேலும் ஒரு வருடங்களுக்கு தொடரலாம். அதனால் இல்லாமல் வாழ்வதற்கு நாட்டு மக்கள் பழகிக் கொள்ள வேண்டும். எதிர்வரும் நாட்களில் மேலும் கஷ்டங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் நாட்டு மக்கள் அரசாங்கத்தை குற்றம் சுமத்திக் கொண்டிருக்காமல் சமாளித்து வாழ பழகிக் கொள்ள வேண்டும். வறுமையை எதிர்கொள்ள மக்கள் பழகிக் கொள்ள வேண்டும் என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் வி திசாநாயக்கா தெரிவித்துள்ளார். பொது இடங்களுக்கு செல்லும் போது கோவிட் தடுப்பூசி செலுத்திக் கொண்டமைக்கான அட்டையை கட்டாயப்படுத்துவது மிகவும் பலனளிக்கக்கூடியது என்று சுகாதார அமைச்சர் ஹெகலியர் ரம்புபில் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் டேவிட் மெக்னன் நேற்றைய தினம் சுகாதார அமைச்சரை அமைச்சில் சந்தித்த போது அவர் இதனை கூறியுள்ளார். இலங்கையில் பொது இடங்களில் பிரவேசிக்கின்ற போது கோவிட் தடுப்பூசி செலுத்திக் கொண்டதை உறுதிப்படுத்தும் அட்டையை கட்டாயமாக்குவது குறித்தும் ஆராயப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். இந்த வேலை திட்டம் தற்போது ஐரோப்பிய நாடுகளில் நடைமுறையில் உள்ளதுடன் அது மிகவும் பலனளிக்கக்கூடிய நடவடிக்கை என்றும் அமைச்சர் ஹெகலி ரம்புபில்ல குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை இங்கு கருத்து வெளியிட்ட கனேடிய உயர்ஸ்தானிகர் கனடாவில் பொது இடங்களுக்கு செல்லும் போது கோவிட் தடுப்பூசி அட்டை கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அதேவேளை இலங்கை பூஸ்டர் தடுப்பூசிகளை நாட்டு மக்களுக்கு வழங்க ஆரம்பித்துள்ளமை மிகவும் சிறந்த நடவடிக்கை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சந்தையில் நிலவுகின்ற கேள்வி மற்றும் விநியோகம் ஆகியவற்றின் அடிப்படையில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் தீர்மானிக்கப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. எனினும் அசாதாரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை வர்த்தகர்கள் அதிகரிக்க முடியாது என்றும் எவருக்கும் அதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டாது என்றும் நிதியமைச்சின் செயலாளர் எஸ் ஆர் ஆர்டிகல தெரிவித்துள்ளார். இவ்வாறான நிலைகள் தொடர்பாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தொடர்ந்தும் விசாரித்து வருகிறது என்றும் நிதியமைச்சின் செயலாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பிள்ளைகள் வீட்டில் சாப்பிடவும் குடிக்கவும் விடவில்லை என்றால் ஒரு தாய் வீதிக்கு வரமாட்டாரா? அதேபோல் அத்தியாவசிய தேவைக்குரிய விடயங்கள் இல்லாமல் போகும் பட்சத்தில் மக்கள் வீதிக்குத்தான் வருவார்கள் என்று ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரமரட்ன தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் அடுத்த வாரம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. மக்களுக்கு வழங்குவதற்கு ஒன்றுமில்லை என்றும் மக்களிடமிருந்தே எடுப்பதற்கு உள்ளதாகவும் மக்களுக்கு எதுவும் கிடைக்காது என்று நிதியமைச்சர் ஏற்கனவே கூறியிருக்கிறார் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். கொழும்பு எதிர்கோட்டையில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். பணம் இல்லாத நிதியமைச்சர் நான் தான் என்று தனது முதல் பேச்சிலேயே தெரிவித்தார். தனது அரசாங்கம் நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளிவிட்டதாக அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். இது பற்றி டி குணசேகர பேசுவதையும் பார்த்தேன். அரசாங்கத்திடம் கொள்கையோ நிர்வாகமோ இல்லாததை பார்க்கின்றோம். மிகவும் பலவீனமான நிர்வாக ஒழுங்குகளே முன்னெடுக்கப்படுகின்றது. அரசாங்கம் என்ற ஒன்று இருக்கின்றதா என்ற கேள்வியும் உள்ளது. ஒரு நாள் சொன்னதை மறுநாள் மாற்றுகின்றார்கள். வர்த்தமானிகள் வெளியிடுவதும் மீளவும் பெறுவதுமாக உள்ளது. இன்றைய பொருட்களின் விலைகளை பார்த்தால் ஒரு ரொட்டியில் சராசரி விலை 240 ரூபாயாக இருப்பதை காணலாம். தீப்பெட்டிகளுக்கு கூட இன்று நிறைய பேர் பிச்சு எடுக்கிறார்கள். நாங்கள் சட்டத்தை மீற விரும்பவில்லை. பிள்ளைகளை வீட்டில் சாப்பிடவும் குடிக்கவும் விடவில்லை என்றால் ஒரு தாய் வீதிக்கு வர மாட்டாராம். அத்தியாவசிய தேவைகளுக்குரிய விடயங்கள் இல்லாமல் போகும் பட்சத்தில் மக்கள் வீதிக்கு வருவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். சீனியின் வரிச்சலுக்கால் மக்கள் பயனடைந்தார்களாம்? அரிசி விலை குறைப்பால் மக்கள் பயனடைந்தார்களா? இவ்வாறு கேள்விகளை கேட்க விரும்புகின்றோம். போலியான மோசடிகளிலேயே ஈடுபட்டனர். ஆட்சியாளர்களின் தொழில் அதிபர்களுக்கு பெரும் லாபம் கிடைத்தது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆசிரியர் அதிபர் சேவையில் நிலவுகின்ற சம்பள பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வரை போராட்டத்தில் ஈடுபடுவோம். எதிர்வரும் 9ஆம் தேதி அனைத்து தொழிற்சங்கங்களையும் ஒன்றிணைத்து நாடுதழுவிய ரீதியில் பெரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோம் என்று ஆசிரியர் அதிபர் சேவை சங்கத்தின் செயலாளர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார்.
ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கும் வகையில் பல்கலைக்கழக பேராசிரியர் சேவை சங்கத்தினர் இன்று நாவல திறந்த பல்கலைக்கழகத்தின் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்துரைக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். சம்பள பிரச்சினையை முன்னிலைப்படுத்தி ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கத்தினர் முன்னெடுத்த தொழிற்சங்க போராட்டம் தற்போது ஏனைய தொழிற்சங்கத்தினது ஆதரவுடன் பலமடைந்துள்ளது. ஆசிரியர் மற்றும் அதிபர்கள் பாடசாலை கடமைக்கு சமூகம் அளித்துள்ளதுடன் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபடுகின்றார்கள். ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க போராட்டத்தில் பெற்றோரும் தற்போது ஒன்றிணைந்துள்ளார்கள். தொழிற்சங்க போராட்டத்தை முடக்க அரசாங்கம் முன்னெடுத்த அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்தது. எமது தொழிற்சங்க போராட்டம் பலமடைந்துள்ளது. முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும். எதிர்வரும் 9ஆம் தேதி தேசிய எதிர்ப்பு தினத்தன்று நாடுதழுவிய ரீதியில் போராட்டத்தில் ஈடுபடுவோம். சர்வாதிகாரமாக செயற்படுகின்ற அரசாங்கத்திற்கு எதிராக அனைத்து தொழிற்சங்கங்களையும் ஒன்றுபடுத்துவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களை பட்டினிச்சாவிலிருந்து மீட்க முடியாவிடின் அதிகாரத்தை ஒப்படைத்துவிட்டு வெளியேறுமாறு ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ஷ பிரதமர் மஹிந்த தலைமையிலான அரசாங்கத்தை பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி அறிவுறுத்தியுள்ளது. ஆட்சியாளர்கள் தாமாக வெளியேறாத பட்சத்தில் மக்களே அவர்களை ஆட்சியிலிருந்து வெளியேற்றுகின்ற காலம் வெகு தொலைவில் இல்லையென்று அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பிலிருந்து இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் பங்கேற்று கருத்து வெளியிடுகையில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். சரியான வருமானம் இல்லையென்றால் நாளை இந்த நாட்டு மக்கள் உண்பதற்கு வழியில்லாமல் உயிரிழப்பார்கள். அப்படியென்றால் இந்த ராஜபக்சாக்களின் பொருளாதார முகாமைத்துவம் எங்கே? சுபீட்சத்தின் நோக்கு திட்டத்தில் கொண்டு வந்த வேலை திட்டங்கள் எங்கே? என்ன ஆனது? யார் இதன் தலைவர்? யார் இவற்றை செய்வது? வர்த்தமானிகளை வெளியிட்டது பந்துல குணவர்த்தனம். அந்த வர்த்தமானிகளை ரத்து செய்தது யார்? பந்துல ரத்து செய்தாரா? பெசல் ராஜபக்ச ரத்து செய்தாரா என்பது எமக்கு தெரியாது. சிக்கலான, ஆட்சி செய்ய முடியாத, பொருளாதார முகாமைத்துவம் இல்லாத, எந்த ஒரு தூரநோக்கும் இல்லாத, பணியாற்ற முடியாத, முழுவதுமாக தோல்வியடைந்த ஒரு அரசாங்கம் இது என்பதால் நாட்டு மக்கள் பாரிய குழிக்குள் விழுந்துள்ளார்கள். இவர்களுக்கு தலையில் ஏதும் பிரச்சனையாம். இவர்கள் எம்மக்களை உண்ண வழியில்லாத நிலைமைக்கு ஆளாக்கிவிட்டார்கள். இதில் இன்னும் சாப்பிட சொல்கின்றார்கள். மக்கள் எப்படி உண்பார்கள்? சரியாக உண்பதற்கு மக்களுக்கு பணமில்லை. மோசமான ஒரு நிலை எமக்கு உருவாகியுள்ளது. இவர்கள் எம்மக்களை ஏமாற்றிவிட்டார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே சட்டம் எனும் அரசு தலைவரது செயலணி ஞானசரத்திர தலைமையில் நியமிக்கப்பட்டுள்ளமை முஸ்லிம் சமூகத்தை பெரும் அச்சமான சூழ்நிலைக்கு இட்டு சென்றுள்ளதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் நாவிதின் வழி அமைப்பாளரும் தொழில் அதிபருமான சித்திக் நதீர் குற்றம் சுமத்தியுள்ளார். முஸ்லிம் சமூகம் யாரை கண்டு அச்சப்படுகின்றதோ அவரையே ஒரே நாடு ஒரே சட்டம் செயலணிக்கு தலைவராக்கியிருப்பது கண்டனத்திற்குரியது என்றும் சித்திக் நதீர் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, ஒரே நாடு ஒரே சட்டம் எனும் செயலணிக்கு சிறுபான்மை சமூகம் பலத்த கண்டனத்தை வெளிப்படுத்தி வருகின்ற இன்றைய நிலையில் குறிப்பாக முஸ்லிம் சமூகம் பலத்த அச்சத்தை எதிர்கொண்டுள்ளது. பேரவளை கலவரத்துக்கு அடிநாதமாக செயற்பட்டார் என்று குற்றம் சாட்டப்படுகின்ற ஞானசார தேரரை செயலணிக்கு தலைவராக நியமித்தமை பெரும் அநீதியான செயற்பாடாகும். முஸ்லிம் சமூகம் தனியான கலாச்சாரத்தை பின்பற்றுகின்ற இனமாகும். அவர்களுக்கென்று தனியான இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் உள்ளன. ஆனால் ஒரே நாடு ஒரே சட்டம் என்பதன் மூலம் முஸ்லிம்கள் தங்களுக்கே உரித்தான சட்டங்களை பின்பற்ற முடியாத சூழல் திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்டுள்ளது. மறுபக்கம் நீதி அவற்றின் செயற்பாடுகளை மேற்பார்வை செய்வதற்காக இந்த செயலணி ஏற்படுத்தியமை முறையற்றது. சட்டத்தை உருவாக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கட்டமைப்பிற்கு முரணானது. நீதி அமைச்சராக முஸ்லிம் ஒருவரே இருக்கத்தக்கதாக இந்த செயலணி பொறுப்புகள் மேற்கண்டவாறு வடிவமைக்கப்பட்டுள்ளமை முஸ்லிம் சமூகத்தை வேரோடு அழித்து விடுவதற்கு எடுக்கப்படுகின்ற முயற்சி என்பதற்கு வேறு சான்று தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளார். பிள்ளைகள் மத்தியில் கொரோனா வைரஸ் தொற்றுவது அதிகரித்துள்ளதாக ரிட்வே சிறுவர் வைத்தியசாலையின் விசேட மருத்துவ நிபுணர் தீபால் பிரேரா தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர், கொரோனா வைரஸ் தொற்று பிள்ளைகள் மத்தியில் பரவுவதை கடந்த சில தினங்களாக அதிகளவில் காண முடிவதாக கூறியுள்ளார். இதனால் பெற்றோர்கள் பிள்ளைகளை நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து பாடசாலை கட்டமைப்புகள் தொடர்ந்தும் இயங்குவதற்கு உதவ வேண்டும் என்று கூறியுள்ளார். கொரோனா வைரஸ் பரவல் பிள்ளைகளுக்கு மத்தியில் தொடர்ந்தும் அதிகரித்தால் பாடசாலைகளை மூட நேரிடும். இதனால் பிள்ளைகள் தமது கல்வியை இடைவிடாது தொடர்வதற்கு மக்கள் உதவ வேண்டும். பிள்ளைகள் மற்றும் பிள்ளைகளின் கல்வியை பாதுகாப்பதற்காக அவசியமற்ற பயணங்களை உடனடியாக நிறுத்துமாறு கோரிக்கை விடுப்பதாகவே மருத்துவர் தீபால் பிரேரா குறிப்பிட்டுள்ளார். அதிபர் மற்றும் ஆசிரியர்களின் வேதன கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவித்து பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். கொழும்பு திறந்த பல்கலைக்கழகத்துக்கு முன்னால் இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. அண்மையில் இடம்பெற்ற பசலை கொள்ளையில் 800 கோடி ரூபாய் கொள்ளையிடப்பட்டுள்ளது. எனினும் ஆசிரியர்கள் கோருகின்ற 38 மில்லியன் ரூபாயை வழங்குவதற்கு அரசாங்கம் பின்னிருப்பதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் போலீஸ் அதிகாரி ஒருவருக்கும் இடையில் முரண்பாட்டுள்ளமை ஏற்பட்டுள்ளமை காண முடிந்தது. நீதியமைச்சர் அலிசப்ரி தனது அமைச்சு பதவி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவிலிருந்து விலகுகின்ற கடிதத்தை தயார் செய்துள்ளதாக தெரிய வருகின்றது. அத்துடன் அவர் அந்த கடிதத்துடன் ஜனாதிபதி கோதபாய ராஜபக்சவை சந்திக்க சென்றுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. ஒரு நாடு ஒரு சட்டம் தொடர்பான ஜனாதிபதி சேரணை குழுவின் தலைவராக கலகுடாத்திய ஞானசார தேரர் நியமிக்கப்பட்டுள்ளமை எதிர்த்தே நீதியமைச்சர் அலிசப்ரி தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
சுவிட்சர்லாந்தின் சுவிஸ் சர்வதேச விமான சேவை இலங்கைக்கான தனது சேவையை மீண்டும் ஆரம்பித்துள்ளது. இதற்கு அமைய கடந்த 2019 பின்னர் சுவிஸ் சர்வதேச விமான சேவையின் முதலாவது விமானம் இன்று காலை கட்நாயக்கா சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது. சுவிட்சர்லாந்தின் சூரிஷ் நகரிலிருந்து வந்த 4WK-64 என்ற விமானத்திலேயே 96 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் விமானிகள் உட்பட 12 விமான பணியாளர்களும் வந்துள்ளனர். சுவிஸ் சர்வதேச விமான சேவை நிறுவனம் இன்று முதல் வாரத்தில் ஒரு நாள் இலங்கைக்கான விமான சேவையை நடத்த உள்ளது. இதன்படி பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் சூரிஷ் நகரிலிருந்து கட்நாயக் விமான நிலையத்திற்கு நேரடியான விமான சேவை இடம்பெறவுள்ளது. விமானம் மற்றும் அதில் வந்தவர்களை வரவேற்பதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பயபோம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கருப்பு சந்தை வியாபாரிகளால் நாடு கடத்தப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினரான காவிந்த ஜெயவர்த்தன தெரிவித்துள்ளார். சந்தையில் பல பொருட்களுக்கு தட்டுப்பாடு வருகின்றது. அரசாங்கம் அவ்வாறான தட்டுப்பாடுகளை உதாசீனப்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார். பால்மா, கோதுமைமா, எரிவாயு, சீமெந்து, மண்ணெண்ணெய், அரிசி போன்றவற்றின் பற்றாக்குறையுடன் அத்தியாவசிய பொருட்களின் விநியோகத்தையும் உறுதிப்படுத்த அரசாங்கம் தவறியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறான சூழ்நிலையில் இந்த தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக அரசாங்கம் கட்டுப்பாட்டு விலைகளை உயர்த்தியுள்ளதாக அவர் குற்றம் சுமத்தினார். அத்தகைய நடவடிக்கையின் மூலம் கருப்பு சந்தை நடத்துகின்றவர்களுக்கு பொருட்களின் விலையை நிர்ணயம் செய்வதற்கும் லாபம் ஈட்டுவதற்கும் அவகாசம் அளிக்கப்படுகின்றது. இவ்வாறான குழுக்களால் பொருளாதாரம் நிர்வகிக்கப்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கோவிட் 19 தொற்று நோய் பரவல் ஆரம்பமான கடந்த 2020 முதல் இதுவரையில் ஏற்றுமதி ஆடை உற்பத்தி துறையுடன் தொடர்புடைய சுமார் 150,000 பேர் தொழில்களை இழந்துள்ளதாக சுதந்திர வர்த்தக வலயம் மற்றும் பொதுச்சேவைகள் ஊழியர் சங்கத்தின் இணைச் செயலாளர் ஆண்டன் மார்க்கஸ் தெரிவித்துள்ளார். கோவிட் 19 தொற்று நோய் பரவலுக்கு முன்னர் ஆடை ஏற்றுமதி துறையில் சுமார் 500,000 ஊழியர்கள் தொழில் புரிந்து வந்தனர். தற்போது 350,000 பேர் வரை மாத்திரமே தொழில் புரிந்து வருகின்றனர். கொரோனா வைரஸ் தொற்று பரவல் காலத்தில் ஊழியர்கள் எவரும் தாம் செய்து வந்த தொழிலை இழக்க மாட்டார்கள் என்று அரசாங்கம் கூறியிருந்த போதிலும் சர்வதேச கொள்வனவாளர்கள் மற்றும் முதலாளிமார் ஊழியர்களின் சிறப்புரிமைகளை ரத்து செய்து தொழில் வாய்ப்பை இழக்கின்ற நிலைமைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அத்துடன் ஊழியர்களின் வெற்றிடங்கள் சம்பந்தமாக கவனத்தில் கொள்ளாது 500,000 ஊழியர்களிடம் பெற்றுக்கொண்ட சேவைகளை அதன் அரைவாசி எண்ணிக்கையிலான ஊழியர்களை பயன்படுத்தி பெற்றுக்கொள்வதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பெய்து வருகின்ற கடும் மழை காரணமாக மாவட்டத்தின் பல பாகங்களிலும் வெள்ளம் ஏற்பட்டுள்ள நிலையில் மக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் மன்னார் பிரதேச சார்பில் உள்ள பல்வேறு கிராம மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். மேலும் மன்னார், மூர்வீதி, உப்புக்குளம், பள்ளிமுனை, சாந்திபுரம், சவுத்பார், பனங்கட்டுக்கொட்டு, எமில் நகர் உள்ளிட்ட பல கிராமங்களில் உள்ள பல வீடுகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. மேலும் தலைமன்னார் ஊர்மனை கிராமத்தில் கடந்த 4 வெள்ள நட்டம் காரணமாக தலைமன்னார் ஊர்மனை கிராமத்தின் வடக்கு மற்றும் தெற்கு கிராம அலுவலர் பிரிவுகளில் மழை வெள்ளத்தினால் சுமார் 50 குடும்பங்கள் வரை பாதிக்கப்பட்டுள்ளது. மழை நீர் தமது வீட்டிற்குள் புகுந்த நிலையிலேயே குறித்த குடும்பங்கள் தங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வீடுகளில் தஞ்சமடைந்தனர். குறித்த பகுதி மிகவும் தாழ்வான பிரதேசம் என்பதால் மழை வெள்ள நீரை வெளியேற்றுவதில் பாரிய சிரமங்கள் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த பகுதிக்கு இன்றைய தினம் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையிலான குழுவினர் சென்று பார்வையிட்டனர். குறித்த பகுதியில் தேங்கியுள்ள வெள்ள நீரை நாளைய தினம் வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை கிராம மக்களுடன் இணைந்து மேற்கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் விரைவில் சந்திப்பு ஏற்படுத்தப்படும் என்று கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். நேற்று மாலை முல்லைத்தீவு மாவட்டத்திற்கான விஜயத்தினை மேற்கொண்ட கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழில் கூட்டுறவு சங்க சமாச கட்டத்தில் சந்திப்புகளை மேற்கொண்ட போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் கொரோனா ஆரம்பிக்கிறதுக்கு முதல் அந்த ஏற்பாட்டை செய்தர சொன்னவர் துரவசமாக உலகளாவிய அந்த கொரோனா தொற்று பரவலாக்களால் அது ஒத்திவைக்கப்பட்டாச்சுது. திருப்பி இன்னும் நிலைமையில் நல்லா கட்டுப்பாட்டுகளை கூட அரசாங்கம் கொண்டு வந்து கொண்டிருக்குது. விரைவில் அந்த சந்திப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். அரசாங்க வங்கி ஊழியர் சங்கத்தினால் திருகோணமலையில் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று நிகழ்த்தப்பட்டது. கடற்படை தள வீதியில் பொது வாகன திருப்பிடத்திற்கு முன்னால் மதிய போசன இடைவெளியில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இலங்கை வங்கி, மக்கள் வங்கி, செனச வங்கி, தேசிய சேமிப்பு வங்கி, கிராம அபிவிருத்தி வங்கி, HDFC வங்கி ஊழியர்கள் கலந்து கொண்டார்கள். பல்வேறு வகையான ஸ்லோகங்கள் அடங்கிய அட்டைகளையும் இவர்கள் தாங்கியிருந்தனர். இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள Samugam Media.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் Media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.